எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேன். நம்ம பிபிஜி மீடியா சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வாலில் வந்துட்டு மார்பிள்லாம் ஒட்டாமையே பெயிண்டிங்லேயே எப்படி மார்பிள் டிசைன் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஷியனில் அக்ரலிக் புட்டி அப்படிங்கிறத வாங்கிக்கிங்க. ஸோ இந்த பட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அது பேஸ்ட்டாகவே தான் வரும். ஸோ அந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு தகுடில் நீட்டாக, அதாவது நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு பண்ணுறது சும்மா சாம்பிள் மாதிரி தான், ஒரு சின்னதாக ஒரு 2x2 சைஸில் நான் சும்மா நான் உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறதுக்காக நான் வீட்டில் என் வீட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல் வாலுக்கு பண்ணணுன்னா ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால பேக்ரவுண்டும் வால் ஒயிட்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்த பட்டி வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் இழுக்கிறேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஜிக்ஸாக்காக அப்படியே நீங்கள் வந்துட்டு இழுத்திங்கன்னா போதும் அந்த பட்டியை. அது ஒயிட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் ஸ்டெய்னரு ப்ளஸ் எல்லோ ஸ்டெய்னர் இது ரெண்டுமே வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாக் ஸ்டெய்னரை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த அக்ரலிக் புட்டியில் கொஞ்சமாக விட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ராவாக அந்த பட்டியை வந்துட்டு அப்படியே ஜிக்ஸாக்காக வழித்து எடுத்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பிளாக் இப்போ தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒயிட்டை எப்படி இழுத்தேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ரேண்டமாக ஜிக்ஸாக்காக அப்படியே இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதை இவ்வளோ திக்காக போடணும் கூட அவசியம் இல்லை. இதை நீங்கள் தின்னாக கூட போடலாம், ரொம்ப மெலிசாக கூட போடலாம். நான் கொஞ்சம் திக்காக இருக்கட்டுமேன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸி இந்த டிசைன் போடுறது. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு பெயிண்டரை வந்துட்டு நாட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லோ ஸ்டெய்னரை வந்துட்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்துட்டு டிப் பண்ணி ஒரு ஸ்பாஞ்சில் அப்படியே நம்ம விரலில் நம்ம பெயிண்டிங் பண்ணுற மாதிரி அந்த பிளாக்லாம் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணமோ ஸோ அது மேலேயும் அது பக்கத்துலேயும் அப்படியே லைட்டாக அப்படியே அந்த ஸ்டெய்னர் வந்து எது கூடயும் மிக்ஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே வந்து டிப் பண்ணணும், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மார்பிள் டிசைனுக்கு நம்ம பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், நமக்கு நம்மளுடைய ஒரு ஐடியா படி நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ இப்படி தான் பண்ணணும், இதே பேட்டர்னில் தான் பண்ணணும்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த ஐடியாவை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே கலரே யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நான் வந்துட்டு பிளாக்கு ஒயிட்டு அப்புறம் எல்லோ இது மூணும் யூஸ் பண்ணேன். நீங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், இதை அப்ளை பண்ணி அந்த கலர்லாம் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அந்த அக்ரலிக் புட்டியை இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் நீட்டாக வழித்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலருக்கும் இந்த கலருக்கும், ஒயிட்டை வந்துட்டு மேலே ஃபுல்லாக அப்படியே நீட்டாக வழித்து எடுத்துருங்க. வழித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 hoursக்கு அப்புறம், அதாவது ஒரு 2 மணி நேரம் கழித்து காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 150 நம்பரில் இந்த மாதிரி எமரி ஷீட் எடுத்துக்கோங்க. எமரி ஷீட் எடுத்துகிட்டு இது வாட்டர் எமரின்னு கேட்கலாம், 150 நம்பர் இந்த வாட்டர் எமரியோடது. வாங்கி அது ஆக்சுவலி 150 வாங்கி நான் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கிட்டேன், ரொம்ப ரஃப் ஆக வேண்டாம் அப்படின்றதுக்கா, இல்லை 180 கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு மடிச்சுட்டு ஸ்மூத் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இல்லை ரொம்ப முக்கியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மூத் பண்ணுறது. ஸ்மூத் பண்ணிவிட்டு விரலில் வந்துட்டு அப்பப்போ வச்சு தடவி பாருங்கள். தடவி பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டு எங்கேயோ பேச்சோ இல்லை தடுப்போ இருக்கக்கூடாது. தொட்டு பார்த்தா ரொம்ப நைஸாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும் சர்ஃபேஸு. அது அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நீட்டாக தேய்ச்சி எடுங்க. நம்ம மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கலர் பண்ணதுக்கு மேலே தான் நம்ம இந்த ஒயிட் கலரில் இருந்த அந்த அக்ரலிக் புட்டியை அப்ளை பண்ணோம். அது மொத்தத்தையுமே நம்ம இப்போ தேய்ச்சி எடுக்கிறோம். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரு நைஸ் கிடைக்கிறதுக்காக தான் அதை மேலே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியனில் டச் வுட் பாலிஷ், அதுவும் கிளாஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஷைனிங் கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்சோ இல்லை இந்த மாதிரி நான் ஒரு ரோலர் எடுத்திருக்கேன், காட்டன் ரோலர். இல்லை நீங்கள் காட்டன் துணியோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பாஞ்சில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு துணியில் கூட, காட்டன் துணியில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப 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 ஈஸி மெத்தடுங்க.
பெரிய இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு செலவும் கிடையாது, ரொம்பவே கம்மி செலவில் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு வால் ஃபுல்லாக இதை பண்ணும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் பார்க்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம், ஒரு 1 hour 2 hours காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கோட்டும் இது மேலே அதே கிளேயர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ ஃபினிஷிங்கை தான் பார்க்குறீங்க, அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதை நம்ம ஒரு வால் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்பிள் ஃபினிஷில் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு செலவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அதை விட ரொம்ப முக்கியம், இதை நம்ம வீட்டில் நாமளே பண்ணலாம். நீங்கள் ஒரு பெயிண்டரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மற்றவங்க யாராச்சும் பண்ணுவாங்க பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.